Hey guys, welcome to Tea Break. In this video, we actually I do videos on photography and videography techniques and Instagram ideas. I will make this video in Tamil. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஐடியாஸ் தமிழில் தெரியணும் அப்படின்னா இந்த சேனலில் நான் ஐ வில் மேக் திஸ். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ ட்ரையல் பார்க்கலாம் அப்படி தமிழில் போட்டு எப்படி ரீச் இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ 5 மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 5 டிப்ஸ் வந்து உங்களை ஒரு பெட்டர் ஃபோட்டோகிராஃபர் பெட்டர் மொபைல் ஃபோட்டோகிராஃபராக மாற்றும், அது நான் 100% உறுதியாக சொல்கிறேன். ஸோ இந்த 5 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் வி மேக் வீடியோ. ஸோ வில் கெட் இன் டு த வீடியோ நாவ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலோட கேமரோட லென்சஸ் இருக்குல்ல, அந்த லென்சஸை வந்து தொடையுங்க. ஸோ க்ளீனாக தொடச்சி எடுத்தீங்கன்னா அது வந்து பெட்டர் குவாலிட்டியை கொடுக்கும். ஸோ நம்ம ஃபோனை வந்து ஜஸ்ட் யூஸ் இட் சம்வேர், நம்ம த்ரோ பண்ணுறோம், பாக்கெட்டில் வைக்கிறோம், டேபிளில் அப்படியே வைக்கிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸில் நிறைய டஸ்ட்டு பதிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து உங்களோட இமேஜ் குவாலிட்டியை வந்து குறைக்கும். ஸோ நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறது எப்போவாக இருந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் ஒரு துணி வச்சு லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா, அந்த லென்ஸை ரப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ உங்களால் ஒரு நல்ல குவாலிட்டி இமேஜை வந்து இந்த லென்ஸை தொடக்கிறதுனால மட்டும் கொடுக்க முடியும்னா ஏன் அதை மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அதை செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலை வந்து ஸ்டேபிளாக பிடிக்கணும், அதாவது ரெண்டு கையில் பிடிக்கணும். ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு பட்டன் அமைக்கிட்டு இப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் ஃபோனை வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ஸ்டேபிளாக இல்லாதப்போ ஒரு சின்ன ஷேக் கூட அந்த மொபைல் அந்த ஃபோட்டோகிராஃபோட குவாலிட்டியை குறைச்சிரும். ஸோ நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ரெண்டு கையில் பிடிச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கர் இல்லைனா தம் ஃபிங்கர், ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களோட தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தம் ஃபிங்கரை வச்சு உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரியலி ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். ஒரு சின்ன ஷேக் இருந்தால் கூட உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப ஆடாக தெரியும், பட் ஸ்டேபிளாக பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லுக்ஸ் குட். ஸோ இதுதான் இன்றைக்கான செகண்ட் டிப். ஸோ த தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற கிரிட் லைன்ஸ், அதாவது கேமராவில் வந்து கிரிட் லைன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமராவில் கிரிட் லைன்ஸ் செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் மேலேருந்து கீழேயும் லெஃப்ட்லேருந்து ரைட்டும் வரும். ஸோ இந்த 4 லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நிஜமாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ரூல் இருக்குது, ரூல் ஆஃப் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 லைன்ஸ் இருக்குல்ல, இந்த 4 லைன்ஸ் எந்த இடத்துலலாம் இன்டர்செக்ட் ஆகுதோ, அதாவது மீட் பண்ணுதோ, ஸோ இந்த 4 லைன் எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்ல வந்து உங்களோட சப்ஜெக்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போ அது வந்து மோர் பெட்டர் இமேஜாக தெரியுது. ஸோ இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஸோ ஹலோ, ஆ எவ்வளோ மேம்? ஆ ஓகே, எவ்வளோ மேம்? ஆ ஓகே ஓகே. ஸோ இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஸோ இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். உங்களோட கிரிட் லைன்ஸில் அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் ஒரு சப்ஜெக்டை வச்சு எடுக்கிறப்போ அந்த ஃபோட்டோ ரொம்ப பெட்டராக தெரியும். ஸோ நம்ம 4th டிப்புக்குள்ளே போகலாம். ஸோ 4th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இருக்கிற ஜூம், அதாவது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து உங்கள் கேமரா வந்து ஜூம் இன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஜூமினை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கை வச்சு நீங்கள் ஒரு உங்களோட கேமராவில் இப்படி ஜூம் இன் பண்ணுறப்போ அதோட பிக்சல் பிரேக் ஆகும், உங்களோட ஃபைனல் இமேஜோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இப்போ வர மாடர்ன் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து மேக்ஸிமம் டெலிஃபோட்டோ லென்ஸ் அண்ட் மேக்ரோ லென்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி லென்ஸ் இருந்தால் உங்களுடைய ஜூம் இன் ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கீழே வந்து சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன் யூஸ் பண்ணுறப்போ மேக்ரோ லென்ஸ்க்கு வந்து மேக்ரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ரோ லென்ஸ் மாறும். அதை கிளிக் பண்ணி ஜூம் இன் பண்ணால் அது ஓகே, தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் உங்களோட ஹேண்ட்ஸ் வச்சு இப்படி இந்த ஸ்க்ரீனை இப்படி பண்ணி ஜூம் பண்ணுறது, இல்லை சம் ஸ்லைடரை வச்சு ஜூம் பண்ணுறது, அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிக்சர் குவாலிட்டி குறையும். ஸோ நெவர் ஜூம் யோர் இமேஜஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான போர்ஷனை மட்டும் க்ராப் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் தான் கம்போஸ் பண்ணணும். கம்போஸ்னால் மியூசிக் இல்லைங்க, அதை அழகாக அந்த ஃப்ரேம்குள்ளே தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் இமேஜை கொண்டு வர்றது தான் கம்போசிஷன். ஸோ அந்த காம்போசிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து லைன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃப்ரேம் வைக்கிறீங்கன்னா அந்த ஃப்ரேமில் ஏதாச்சும் லைன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த லைன்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களோட ஃபோட்டோ வந்து
ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த போர்ட்ரேட் இருக்கிற ஃப்ரேம்குள்ளே ஏதாச்சும் லைன்ஸ், இப்போ ஒரு ஒரு வாலில் ஒருத்தவங்களை நிற்க வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த வாலோட கார்னர் லைன்ஸ், ஸோ அந்த லைன்ஸ்லாம் வந்து அந்த சப்ஜெக்டை மீட் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறவங்க கண்ணுக்கு அந்த சப்ஜெக்ட் அந்த ஃபோட்டோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ உங்கள் ஃபோட்டோவில் லைன்ஸை தேடுங்க. ஸோ லைன்ஸை தேடி அந்த லைன்ஸ் வந்து சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா அந்த இமேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரேமில் தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதை மட்டும் மேக்ஸிமம் வச்சுக்க பாருங்கள். அண்ட் அந்த அந்த ஃப்ரேமோட நாலு கார்னரையும் வந்து செக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஒரு கார்னரில் இருக்குன்னா அதை எப்படியாச்சும் அந்த ஃப்ரேம் மட்டும் ரிமூவ் பண்ண பாருங்கள். ஸோ இப்படி தேவையில்லாத விஷயத்தை ரிமூவ் பண்ணாலே மேக்ஸிமம் உங்கள் ஃபோட்டோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸ் வந்து ரியலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஒரு பெட்டர் மொபைல் ஃபோட்டோகிராஃபராக மாற முடியும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். வேறு என்ன உங்களோட ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதையே இன்னொரு வீடியோவோ இன்னொரு பார்ட்டாக கூட பண்ணலாம். ஸோ இந்த 5 ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் வந்து ஒரு பேசிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் யூ வில் கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோலையோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தேன் இட்ஸ் யோர் கேடியோ இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே வருது, தமிழ் இதில் எப்படி பார்க்க சொல்லுது. ஸோ அடுத்த தடவை உங்களை பார்க்க வரைக்கும் உங்களிடம் இப்போ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடை பெறுவது உங்கள் ஐயோ விடை பெறுவது யாராவது வேர்டு இருக்கா உங்களிடம் வந்து விடைபெறுவது தொப்பியை தூக்கி போட்டுருவோம். அங்கேயும் உடச்சுனா. ஸோ டீ பிரேக்குங்கிற பேர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் 2020 ரெண்டு சேனல்லையும் நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் இதெல்லாம் நடக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் சப்போர்ட் டில் நவ். பாய்.